ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் ஒன் நம்பர் கிளாஸ் ஒன் ஒன் நம்பர்ஸ் நம்பர்ஸ்னது எண்கள் நம்ம என்ன பண்ணுவோம் லாஸ்ட் இயர் கிளாஸில் நம்பர்ஸ் என்ன படுத்துகிறோம் ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்மாலஸ்ட்னா ஃபோர் டிஜிட்டல்லேயே ஃபைவ் டிஜிட்டல்ல நம்ம படிச்சுப்போம் இப்போ என்ன பண்ண போகிறோம் லார்ட் நம்பர்ஸ் அதாவது ஃபைவ் டிஜிட்டலுக்கு மேலே சிக்ஸ் டிஜிட்டல் செவன் டிஜிட்டல் படிக்க போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் த டேர்ம் யூஸ் டு ரீப்ரஸன் தம் பெரிய எண்களை புரிந்து கொள்ளுதல் மற்றும் அவற்றின் குறிப்பீடு முறையிலே அறிதல் அண்டர்ஸ்டாண்ட் லார்ஜ் நம்பர்னா பெரிய எண்கள் அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது பாருங்கள் டூ கம்பர் லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் ஆர்டர் தம் பெரிய எண்களை ஒப்பிடுதல் மற்றும் வரிசைப்படுதல் கம்பர்னா என்ன சொல்லுவாங்க லார்ஜ் நம்பர் லார்ஜ் நம்பர் கம்பர்னால் ஒப்பிடுதல் அதை ஆர்டர் பண்ணால் வரிசைப்படுத்தணும் நெக்ஸ்ட்டு டூ எம்ப்ளாய் எஸ்டிமேஷன் ஃபார் லார்ஜ் நம்பர்ஸ் பெரிய எண்களுக்கு தோரணமான மதிப்பீட்டை பயன்படுத்துதல் அதாவது லார்ஜ் அந்த எம்ப்ளாய் எஸ்டிமேஷன்னா தோரணமான மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்தது டு சால்வ் வேர்டு ப்ராப்ளம் இன்வால்விங் ஃபோர் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன் அதாவது நான்கு அடிப்படை செயல்களை கொண்டு கணக்குகளை தீர்வு காணுதல் அதாவது நான் ஃபோர் ஃபண்டமெண்டல்னால் என்னது அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிஃபிகேஷன் டிவிஷன் இதை வந்து எதில் சால்வ் பண்ணால் வேர்ல்டு ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் த ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் முழு எண்களின் பண்புகளை புரிந்து கொள்ளுதல் மற்றும் பயன்படுத்துதல் ப்ராப்பர்டிஷன் என்னது பண்புகள் அதை வந்து எண்களையே நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் ஒன்றில் இன்ட்ரடக்ஷன் ரெண்டு ரெண்டு ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ணுறாங்க கான்வர்சேஷன் பண்ணுறாங்க யாரு பேர் மணியும் மல்லிகாவும் என்னன்னா மணி சொல்றான் என்ன நாளிதழ் தலைப்பு செய்தியை படிக்கிறான் நேற்று தொழில் பொருட்காட்சியை பத்தாயிரம் பேர் பார்வையிட்டான்னு அதுக்கு மலி மல்லிகா கேட்கறா அடையப்பா இவ்வளோ கூட்டமானு கேட்குறா அதுக்கு மணி சொல்றான் நல்ல விலை நான் சரியாக நேற்று பொருட்காட்சி சென்று வந்து சொல்கிறான் சொல்கிறான் சொல்றான் அதுக்கு மல்லிகா சொல்கிறா ஏன் அதை அவ்வளோ முக்கியமாக கூறுகிறாய் என்று கேட்குறா மணி சொல்கிறான் உனக்கு தெரியவில்லையா நான் செல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் தொழில் பொருட்காட்சியை பார்த்தார்கள் என்று தான் எதிர்ப்பார் அதாவது நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் என்று அதை படிக்கவும் புரிந்து கொள்ளவும் கடினமாக இருக்கும் என்று சொல்கிறான் அது சரி அவன் சொன்னது சரியா இல்லை பொருள்காட்சி அவன் செல்லாமல் இருந்திருந்தாலும் பத்தாயிரம் பேர் பார்க் பார்க்க வந்தார்கள் என்றுதான் கூறுவார்கள் பத்திரிகையில் மிக சரியான எண் மதிப்பை சொல்லாமல் அதன் அருகாமையில் அமைந்துள்ள முழுமைப்படுத்தப்பட்ட எண் மதிப்பை அச்சிட்டு தான் வெளியிடுவார்கள் அதை தான் நம்ம என்ன படிப்போரும் அதை தான் விரும்புவார்கள் அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் புரிந்து கொள்ளலாம் கடினமாக இருக்காது பேஜ் நம்பர் டூவில் நம்ம என்ன லார்ஜ் நம்பர்ஸே இன் ரியல் லைஃபு நம்ம அன்றாட வாயில என்ன செய்கிறோம் பெரிய வகைய்களை வந்து உள்ளடிக்க சூழ்நிலையில் பெரும்பாலும் நேரங்களே நம்ம எதிர்கொள்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் டிஸ்ட்ரிக் த பட்ஜெட் ஆஃப் தி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க ஒரு மாவட்டத்தில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை அரசாங்கத்துக்கு நிதி ஒதுக்கிறாங்கள அதுதான் செகண்ட் ஒன்று த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்டார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் என்னென்னா விண்வெளிங்களோட தொலைவு ரைட்டா அடுத்தது இந்த நம்பர் ஆஃப் பைசைக்கிள் சோல் இன் த இயர் என்ன பண்ணுறாங்க பை ஒரு ஆண்டிற்கான விற்பனை செய்யப்பட்ட மிதிவண்டிகளின் எண்ணிக்கை இப்படிலாம் சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு ஹாஸ் எபோட் த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபார் ஃபாரஸ்ட் லேண்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஃபாரஸ்ட் லேண்ட் எப்படி இருக்கலாம் தௌசண்ட் லார்ஜில் தான் லார்ஜ் நம்பர்ஸில் தான் இருக்குது என்னென்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இது லார்ஜ் நம்பரில் இருக்கா ரெண்டாவது எக்ஸாம்பிள் த நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் மில்கி வே கிளி இஸ் எபவுட் த ட்வெண்ட்டி க்ரோ இருக்கா டுவெண்ட்டி க்ரோ இருபது கோடியில் லார்ஜ் நம்பர்ஸ் இருக்குது அதனால் என்னென்னா லார்ஜ் நம்பருங்கும்போது என்ன பண்ணுவோம் தௌசண்ட் டென் தௌசண்ட் லாக்ஸு டென் லேக்ஸு க்ரோ இப்படி தான் போவோம் அதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் யூனிட் ஒன் ஃபுல்லாக படிக்க போகிறோம் காஜ் நம்பர் டூவில் சக்ஸஸர் அண்டு பெடிசர் பற்றி பார்க்க போகிறோம் சக்ஸஸர்னா எனது ஆஃப்டர் பெடிசர்னா முன்னி இதை நீங்கள் லாஸ்ட் இயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க தொடரி முன்னி படிச்சிருப்பீங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சக்ஸஸர் வென் ஒன் ஈஸ் ஆர்டர் டூ எ நம்பர் வி கெட் இட் இஸ் ஏ சக்ஸஸர் அப்படின்னா கொடுக்கப்பட்ட நம்பருடன் ஒன்னை கூட்டினால் அதனுடைய தொடரி கிடைக்கும் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டி நைன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ரெண்டாவது பெடிசர் அதாவது வென் ஒன் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் எ நம்பர் வி கெட் இட் இஸ் ஏ பெடிசர் அதாவது கொடுக்கப்பட்ட நம்பருடன் ஒன்றை கழித்தால் அதனுடைய முன்னி கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு நைன்டி நைன் டு ட்ரை திஸ் த சக்சர் ஆஃப் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி சிக்ஸ் ஈஸ் அப்படின் கேட்டான் என்ன சொல்லியிருக்கேன் ப்ளஸ் ஒன்று சொல்லியிருக்கேன் ஆர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்னா இப்போ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி செவன் நெக்ஸ்ட்டு த ப்ரொடியூசர் ஆஃப் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஈஸ் அப்படின் கேட்டான் ப்ரொடியூசர்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன் மைனஸ்ன்னு சொல்லியிருக்கேன் மைனஸ் ஒன்று அப்போ என்னது

டென் தௌசண்ட் பெடிசர்னா மைனஸ் ஒன்று அப்போ ரெண்டையும் என்ன பண்ணுவோம் டென் தௌசண்டையும் மைனஸ் ஒன்னையும் பண்ணால் என்ன வரும் ஈக்குவல் டு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் லார்ஜ் நம்பர்ஸ் இந்த பெரிய எண்களை உருவாக்குதல் பேஜ் நம்பர் த்ரீல பாருங்கள் டேபிள் ஒன் பாயிண்ட் ஒன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் ஆடு ஈக்குவல்ஸ் சுமாலஸ்ட் நம்பர் நம்பர்ஸ் நேம் அது ஒரு டேபிள் காலம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா கிரேட்டஸ்ட் ஒன் டிஜிட்டல் நம்பர் அதாவது ஒன் டிஜிட்டல் நம்பர்னால் என்ன கிரேட்டஸ்டில் ஒன் டிஜிட்டல் என்ன ஒன்லேருந்து நைன் வரைக்கும் அப்போ அதில் எது அதிகமாக இருக்குது கிரேட்டஸ்ட்டாக நயனு அப்போ இது கிரேட்டஸ்ட் ஒன் டிஜிட்டல் நம்பர் என்னது நயன் நைனோட ஒன்று ஆட் பண்ணணும் அப்போ என்ன வரும் ஈக்குவலாக சுமார் டூ டிஜிட் நம்பர் டென் கிடைக்கும் அதாவது மிகப்பெரிய ஓரிலுக்கு எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் அதனுடைய சமமாக மிகச்சிறிய ஈரிழக்கு எண்கள் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கிரேட்டஸ்ட் டூ டிஜிட்டல் நம்பர் நைன்டி நைன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் சுமாலஸ்ட் த்ரீ டிஜிட்டல் நம்பர் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு கிரேட்டஸ்ட் த்ரீ டிஜிட்டல் நம்பர் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் சுமாலஸ்ட் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் தௌசண்ட் கிரேட்டஸ்ட் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் சுமாலஸ்ட் ஃபைவ் டிஜிட்டல் நம்பர் டென் தௌசண்ட் கிரேட்டஸ்ட் ஃபைவ் டிஜிட்டல் நம்பர் என்னது நைன்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் சுமாலஸ் சிக்ஸ் டிஜிட்டல் நம்பர் லேக்ஸு கிரேட்டஸ்ட் சிக்ஸ் டிஜிட்டல் நம்பர் நைன் லேக்ஸ் நைன்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் சுமாரஸ் செவன் டிஜிட்டல் நம்பர் டென் லேக்ஸு கிரேட்டஸ்ட் செவன் டிஜிட்டல் நம்பர் என்னது நைன்டி நைன் லேக்ஸு நைன்ட்டி நைன் தௌசண்ட் அண்டு நைன் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் சுமாலஸ் எயிட் டிஜிட்டல் நம்பர் க்ரோஸு இந்த மாதிரி லார்ஜ் நம்பர்ஸ் தான் நம்ம படிக்கிறோம் இந்த யூனிட்டில் அதாவது இதை நல்லா முக்கியமாக நீங்கள் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபில்லிங் த பிளான்ஸு டூ ஆர் பால்ஸு ஒ ஒன் மார்க்கு டூ மார்க்கு எல்லாமே கேட்பாங்க இந்த அட்டவணையிலேருந்து கொஸ்டின்ஸு கேட்பாங்க பேஜ் நம்பர் த்ரீ டென் பிளேஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு பத்தினோட மடங்குகளின் வளர்ச்சி அதாவது ஒரு டேபிள் காலம் போட்டிருக்காங்க பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன் இன்ட்டு டென் ஈக்குவல் டு டென்னு டென்னில் எத்தனை டென் இருக்குன்னா ஒரே ஒரு டென்னு அடுத்த டென் இன்ட்டு டென்னு ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரடில் எத்தனை டென் இருக்குது பத்து டென் இருக்குது அடுத்தது ஹண்ட்ரட் இன்ட்டு டென் ஈக்குவல் டு தௌசண்ட் தௌசண்ட்ல எத்தனை டென் இருக்கா ஹண்ட்ரட் டென்னு அடுத்தது தௌசண்ட் இன்ட்டு டென்னு ஈக்குவல் டு டென் தௌசண்ட் டென் தௌசண்ட்ல எத்தனை டென் இருக்குது தௌசண்ட் டென்னு அடுத்தது டென் தௌசண்ட் இன்ட்டு டென்னு ஈக்குவல் டு லேக்ஸு லேக்ஸில் எத்தனை டென்னு இருக்குது டென் தௌசண்ட் டென்னு அடுத்தது லாக்ஸ் இன்ட்டு டென்னு ஈக்குவல் டு என்ன இருக்குது டென் லேக்ஸு அப்போ டென் லேக்ஸில் எத்தனை டென் இருக்குன்னா லேக்ஸ் டென்னு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன இருக்குது தௌசண்ட் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அப்போ என்ன பண்ணுவாங்க தௌசண்ட் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் டைம்ஸு டென்னில் டென் ஹண்ட்ரட் இன்ட்டு டென்னாக இது பண்ணால் தௌசண்ட் இதில் வந்து நம்மளுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம் இதை ஒன் வேர்டு ஒன் வேர்டில் கேட்கலாம் அதனால் இல்லைன்னா டூ ஆர் ஃபால்ஸில் கேட்கலாம் இந்த ரூல்ஸை அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம் Thank you.